ஹலோ சர்வைவர்ஸ், வெல்கம் பேக் டு பீட் டிஸ்கிரிப் சேனல். இந்த மாதிரி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட ஒன்று கூப்பிட்டாரு. ஸோ அந்த மேட்ச் அது, ஸோ ஒரு பேர் கர்ணா. ஸோ இந்த மேட்ச் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மொதல் மேட்ச் எப்பயுமே நமக்கு டெசடிக்கல் தான், ஸோ அதுதான் நம்ம ஃபேவரெட்டு. ஸோ ஒரே ஒரு ஒன் டேப்பு. ஸோ ஆட்டம் க்ளோஸ், மொதல் ரவுண்ட் ரொம்ப ஈஸி. ஸோ செகண்ட் ரவுண்டு ரொம்ப ஈஸி தான், இதனோட நெட் லேக் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு ரவுண்டு நெட் லேக் இருக்கும்னு தான் தோணுது. ஸோ முழுசாக பாருங்கள், இதனால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரே அடித்தாச்சு. இப்போ நம்ம பார்த்து நாங்கள் போய் உக்காந்துட்டு இருப்பாரு. ஸோ ஈஸியாக ஒரு ஹெட் போடுவோம் பாருங்க இந்த மேட்சும் இந்த ரவுண்டும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ நெட்லாக் பாருங்கள், அடித்து அரை மணி நேரம் கழிச்சு நம்ம செத்தே போகிறோம். ஸோ இந்த மேட்ச் கடைசியில் பாருங்கள் ஒரு வெறித்தனமாடுவார் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்லாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் க்ளோவல் இல்லாதனால அவர் ஈஸியாக அடிச்சார் நம்மளையே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சுற்றி போட்டு நான் ஹீல் பண்ணிப்பேன். ஸோ பாருங்கள் இது வேறு லெவல் நெட்லாக் இருக்குமா இல்லை அவர் ஃபாஸ்ட்டான்னு தெரில. ஸோ வெளியே வரதுக்குள்ள அப்படியே அடிப்பார் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள் இன்சீர் அதுக்குள்ளே அவர் அன்சீர் இருந்தார், அதுக்குள்ளே இங்கே வந்து நாலு புல்லட் இறக்கி விட்டுறாரு நம்ம மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூ எடுத்துச்சு. எப்பயுமே ஏடபிள்யூ ரூம் மேட்ச் வந்தாவே அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டு தான் நான் ஏடபிள்யூ எடுத்துவேன், எனக்கு நீங்கள் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எய்ம் பண்ணுறேன். ஸோ ஓடிட்டே இருக்கும்போது சப்போஸ் வெளியே வந்துட்டேனா அடிக்கலான்ட்டு. ஸோ எய்ம் கரெக்டாக இருக்கான்ட்டு கரெக்டாக வெளியே வந்தால். ஸோ நான் ஜூம் இதே கூட பண்ணல, ஸ்கோப் கூட போடல, அப்படியே ஒரு பட்டன் அழுத்தினேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிக்கு தெரிஞ்சு அப்படியே மாற்றி மாற்றி வருவார் பாருங்கள். ஸோ ஒரு டைம் இன்சைடு ஒரு டைம் இன்சைடு வருவார். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் இன்சைடு வரணும், நான் இன்சைடு அடித்தா இப்போ பாருங்கள் பான்சைடு வராது. ஸோ மாற்றி மாற்றி வர்றாரு. ஸோ இதில் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள், நான் ஸ்லோ மோஷன் கூட போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி அடிப்பாருன்னு பாருங்கள். நான் க்ளோவல் கூட தான் இருப்பேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டு நான் ஸ்லோவான்னு தெரில. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டேப்க்கு இது பண்ணுவேன், பட் ஆனால் உழுவாது. ஸோ இன்னொரு ரவுண்டு உழுவோம். ஸோ அது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் சரி வெளியே வாடா வெளியே வாடான்னு அப்படி போவேன், பார்த்தா அப்படி நான் கீழே விழுந்துருவேன். ஸோ அது வேறு லெவலில் ஃபன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூ ரெடி அடிச்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அவர் க்ளோவலே போய் மறைஞ்சிப்பேன். இப்போ ஸ்லோ மோஷனில் கூட போட்டுக்காம்பா பாருங்கள், நான் க்ளோவல் பின்னாடி தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அடிச்சது அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து விடுவாரு. ஸோ என்ன இதுனே தெரில. ஸோ எனக்கு தான் நெட்லாக் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா டபுள் புல்லட் நம்ம அடிச்சிருக்கலாம் எக்ரி, பார்த்தா கையில் டசட்டிகள் இருக்குன்னால அதிலே அடி வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் தாம்சன் வச்சு அடின்னு இப்போ ஹெட்டு போட்டுற ஒரு பாருங்கள் இப்போ வேறு லெவலு. ஆக்சுவலாக நான் க்ளோவல் போடணும், ஸோ தப்பு பண்ணிட்டேன் இந்த இடத்துலையே. ஸோ இப்போ வேறு நமக்கு ஃபோன் கால்லாம் வந்துடும். ஸோ ஃபோன் கால் வந்தாவே எல்லாத்துக்கும் பேனிக் ஆகிற மாதிரி எனக்கும் பேனிக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மேட்ச் டைம் அப்போ இப்படி வந்துச்சுன்னா பேனிக் ஆகும் ஆகாதா, நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ரெண்டு ரவுண்டு நினைக்கிறேன் முடிஞ்சிச்சு இந்த ஆட்டம். ஸோ அடுத்த ரவுண்டும் ஃபோன் கால்லே போயிடும். ஸோ இன்னொரு ஃபோன் கால் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரின்னு போய் உக்காந்து உட்காந்துருக்கேன் பார்த்தா அதுக்குள்ளே அவர் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது பார்த்தா கடைசியில் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ பாருங்கள் ஃபோன் பண்ணிட்டேன், ஏன்டா நான் அடிக்கிறேன் அப்படின்லாம் மனசில் தோணுச்சு. ஸோ சொல்ல முடியாது இல்லையா என் மேட்ச் வைப்பேன். ஸோ முடிஞ்சிருச்சு இந்த மேட்ச் உண்டும். ஸோ இப்போ ஒரு நாலு. ஸோ இந்த இடத்துல தான் ஒன் டேப்பு. ஸோ வேறு லெவலில் ஒன் டேப்பு. ஸோ ஷார்ட் கன் எப்படி ஒன் டேப் கிடைக்கிது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்காதீங்களா போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ யாருமே நீங்கள் இது பண்ணல, நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் 91 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 25 பேர் தான், 25 மேலே தாண்டவே மாட்டேங்குது வியூஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் தான் சொல்கிறேன். ஸோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரோனோ கேரக்டர் பாருங்கள், நான் உள்ளே வந்துட்டு வேணால வெளியே கூட அடிக்கவே முடியல. ஸோ பார்த்திங்கன்னா பாதி புல்லட் மேலே போக மாட்டேங்குது. ஸோ அவரும் வேற அடிச்சு விட்டார். இது பாருங்கள் இதுவும் நெட் லேக். ஸோ இந்த இந்த ரவுண்டு தோத்துருந்தேன்னா அவ்வளோதான் கன்ஃபார்ம், மனசே உடஞ்சி போய் நான் தோத்திருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கன்னா இது ஃபன்னாக இருக்கும். ஸோ அவர் ரெண்டு அடி, நான் ரெண்டு அடி, அவர் மேடம் மறுபடியும் நானே ரெண்டு அடி அடிச்சிட்டேன். ஸோ இந்த ரவுண்டு ஈஸி. ஸோ கடைசி ரவுண்டும் இதே இடத்துல தான் வரும். இது பாருங்கள் க்ளோவல் போட்டுமேன். ஸோ நடுவில் அவர் அடிப்பை போடுவாங்க தாம்சன் வச்சு. ஸோ அந்த க்ளோவல் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு க்ளோவல் உடச்சிட்ருக்கேன். ஸோ அப்படி தாம்சன் வச்சு அடிப்பார். ஸோ சரி அவர் அப்படி தலை காட்டும் போது ஹெட் வச்சிடலான்னு பார்த்தா திடீர்னு சைடில் வந்து அடிப்பார் பாருங்கள். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ க்ரோனை போட்டுப்பேன். ஸோ இப்போ அவன் மாட்டிக்கிட்டார். இப்போ ரெண்டு நான் அட்டி வச்சு விட்டுருவேன். ஸோ அதுலேயே அவர் முடிஞ்சிட்டாரு. ஸோ இந்த விட அவ்வளோதான் கைஸ், மறுபடியும் சந்திக்கலாம். பை பாய். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத சர்வைவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே.